நம்ம தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகர்களில் ஒருவர் தாங்க நம்ம சூரி. இவர் பார்த்திங்கன்னா விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதின்னு எல்லார் கூடயுமே படங்கள் நடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சூர்யோட வாழ்க்கையில் நடந்த ஒரு கஷ்டமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூரியை எல்லாருக்குமே பராட்டா சூரி அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். அந்த படத்தில் தான் அவர் ஒரே காமெடியில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனார். ஸோ வெண்ணிலா காமெடி குழு அப்படிங்கிற படம் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஒரு திருப்பு முனை அமைச்ச படம்னே சொல்லலாம். இதை பற்றி அவரும் நிறைய இன்டர்வியூக்களை சொல்லியிருக்காரு. நம்ம சூரி ஃபஸ்ட்டாக நடித்த படம் எது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவர் ஃபஸ்ட்டாக நம்ம பிரபுதேவா சார் கூட சேர்ந்து நினைவிற்கும் மறை அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் அவர் பிரபுதேவா சாருக்கு ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் முக்கியமான இரண்டு பாடல்களில் டான்ஸராகவும் நம்ம சூரி கலக்கியிருப்பார். அது என்னென்ன பாட்டு அப்படின்னா அந்த படத்துலேயே திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா அப்படிங்கிற சாங்லேயும் ஊத்திக்கிட்டு கடிச்சுக்குவா அப்படிங்கிற சாங்லேயும் பயங்கரமாக டான்ஸ் ஆடியும் கலக்கியிருப்பார். அதை தொடர்ந்து சூரி பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. சங்கமம், ஜேம்ஸ் பாண்டே, காதல், ஜி, தீபாவளி அப்படின்னு ஏகப்பட்ட படங்களில் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூரி வின்னர் படத்துலேயும் நம்ம வடிவேல் சாரோட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிங்கிற குரூப்பில் அவரும் அங்கே ஒரு பொறுப்பில் இருந்தார். அதுக்கப்புறம்தான் அவர் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் செயலராகவும் ஆயிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு சூரியோட திரையுலக பயணத்தில் வெற்றிகள் இருந்தாலும் அவர் இதுக்கு வரக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அவரை ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் வாழ்க்கையில் பஸ்ட்டு கஷ்டம் எது அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வரும்போது எனக்கு சாப்பிட கையில் சுத்தமாக காசு இருக்காது. ஸோ நான் பசிக்கும் போதெல்லாம் என்னோடய தண்ணி மட்டும்தான் குடித்து என்னோடய வயிறை நான் நிரப்பிக்குவேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கினார். அது மட்டும் இல்லாமல் சூரிக்கு லாரி டிரைவரால் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்காமாங்க. அது என்னது அப்படின்னா, சூரி சென்னை வந்த புதுசில் வேலை இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காருங்க. சாப்பிட வழி இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் அவர் எல்லா பக்கமும் போய் வேலை கேட்டிருக்காரு. ஆனால் சூரிக்கு யாருமே வேலை கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் அவர் ஒரு லாரி டிரைவர்கிட்ட போய் கேட்டிருக்காது. அதுக்கு அந்த லாரி டிரைவர், உங்களுக்கு என்ன வேலை போட்டுத்தருது, நீங்கள் கிளீனராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோடனே, சூரி நான் கண்டிப்பாக இருக்குங்க வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவருக்கு அந்த கிளீனர் வேலையை கொடுத்துருக்காரு. அவர் அங்கேருந்து லாரி கழுவுறது, அப்புறம் அங்கே இருக்கிற பாத்திரங்கள் கழுவுறதுன்னு எல்லா வேலையுமே சூரி பயங்கரமாக செஞ்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு தான் நான் இந்த சினி ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சூரி கண் கலங்கி அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த வேலையை கொடுத்த அந்த லாரி டிரைவர்னா இன்னுமே மறக்க மாட்டேன். அவர் கூட நான் இப்பவும் பேசிட்டு தான் இருக்கேன். என்னோடய வளர்ச்சியை பார்த்து அவரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு. நான் அடிக்கடி அவர் மீட் பண்ணி பேசுவேன் அப்படின்னு சூரி சொல்லியிருக்காரு. ஸோ இதிலிருந்து பழச மறக்காத ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் சூரியை நிறைய மக்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ சினி ஃபீல்டில் கஷ்டப்பட்டு உள்ள வந்தவங்களில் நானும் ஒருத்தந்தான் அப்படின்னு சூரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூரிக்கு இப்போ பட வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காமாங்க. அவர் ஃபஸ்ட்டு நிறைய படங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ அவருக்கு அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பட வாய்ப்புகள் கம்மியாக தான் வருதாமா. அது மட்டும் இல்லாமல் அவர் வர கதைகள் எல்லாமே அவர் கேட்டு அவருக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த கதையை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம பராட்டா சூரி வாழ்க்கையில் இந்தளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருமே அவர் ஈஸியாக மேலே வந்துட்டார், யாரோ ஒரு டேரக்டர் அவரை இது பண்ணி விட்ருப்பார், அதனால் அவர் பெரிய ஆளாயிட்டார் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சூரி சொன்னதுக்கப்புறம் தான் இந்த உண்மைகளெல்லாம் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம பராட்டா சூரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக பதிவு செய்யலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட தமிழ் க்ளவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.